ஹே ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மாதிரி கிளைமேட், ஒரு மாதிரி மந்தமாக இருக்குல்ல. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக, ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக ஒரு கதை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அப்போ இந்த கதை தான் எனக்கு மைண்டில் வந்தது. நம்ம சேனலில் உங்களுக்காகவே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போட முடியாத போன சில படங்களை இந்த படமும் ஒன்று. ஒரு பயங்கரமான அமானுஷம் நிறைஞ்ச ஒரு மர்மமான காடு, அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு கிராமம், அந்த காட்டை தாண்டி ஒரு வெளி உலகம் இருக்கிறது கூட தெரியாமல் பரம்பரை பரம்பரையாக அந்த கிராமத்துக்குள்ளேயே பயந்து போய் வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிராம மக்கள். அதுக்கு காரணம் அந்த காட்டில் சுற்றிட்டு இருக்க ஒரு கொடூரமான ஒரு பேய். அந்த பேய்க்கு பயந்த அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்திலேயே காலங்காலமா அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு அங்கேயேதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் அந்த கிராமத்துல பயங்கரமான நோய்கள் பரவுது, நிறைய மெடிசனுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்படுது, மெடிசனும் தேவையான உதவியும் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இறந்துட்டு இருக்க தன்னுடைய மக்களை பார்த்த இந்த படத்துடைய ஹீரோ, என்னால அந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போக முடியும், அந்த பேய் கண்ணுக்கு தெரியாம டிராவல் பண்ணி வெளியில போய் என்னால உதவி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை எப்படி நம்ம ஹீரோ பண்ணாரு, எப்படி அந்த பேய் கண்ணுக்கு தெரியாம அந்த காட்டுக்குள்ள அவர் டிராவல் பண்ணி போனாரா இல்லையா, அப்படி என்ன பேய் அந்த காட்டுக்குள்ள இருக்கு, கடைசியில இந்த மக்கள் எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியில வந்து இந்த வெளி உலகத்தை பார்த்தாங்களா இல்லையா அப்படின்ற கதைய பயங்கர சஸ்பென்ஸா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு நமக்கு சொன்ன கதை தான் த வில்லேஜ். அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங்ஸ் இல்லை, ஒரு அடர்ந்த காட்டை காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரியான ஒரு இருட்டு, ஒரு மியூசிக், அதுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த காட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா சுத்திலும் காடு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கிராமம். இப்போ அந்த கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராம மக்கள் நின்று ஒரு ஓரமா அழுதுட்டு இருக்க யாரோ ஒரு பெரிய மனுஷன் ஒரு சவப்பட்டியை பிடிச்சிட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. இறந்து போனது அவருடைய மகன். ஏதோ உடம்பு சரியில்லை தவிர்த்து இப்ப ரெண்டு பேரும் கிளீன் பண்ணிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க திடீர்னு ஒரு ஓரமா ரெட் கலர் பெரிஸ பாக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது. உடனே அதை பிச்சு எடுத்துட்டு போயிட்டு தூரமா என்ன பண்றாங்கன்னா புதைச்சிடறாங்க. அது ஏன்றத நம்ம போக போக பார்ப்போம். இந்த மாதிரி அந்த கிராமத்துடைய அந்த டே டைம் அப்படியே காமிச்சிட்டு அப்படியே ராத்திரி ஆகுது. ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் டவர் மாதிரி காட்டுறாங்க. அது இந்த காடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கு. இல்ல ஒருத்தர் பாதுகாப்புக்காக நின்றுட்டு இருக்காரு, அவ்வளவு குளிர்லயே நின்னுகிட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்காரு, காட்டையே பாத்துக்கிட்டு. என்னதான் நடக்குது இந்த கிராமத்துல அப்படின்ற ஒரு ஃபீல தான் நமக்கு இந்த சீன்ல கொடுப்பாங்க. இப்ப அப்படியே விடுது. அப்படி விடியும் போது காட்டுக்குள்ள ஒரு அருவி மாதிரி போயிட்டு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ரெட் கலர்ல வந்து ஒரு உருவம் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனா தெரியுது. கட் பண்ணா சின்ன பசங்க எல்லாம் ஒண்ணா நின்னுட்டு பயந்து போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டுக்குட்டி வந்து சாகடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்ட நிலைமையில ரத்த கிளறியா கிடக்குது. அந்த பக்கமா வந்து அந்த கிராமத்துடைய ஸ்கூல் டீச்சர் வாக்கர் வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்து பசங்க எல்லாம் கூட்டு கிளாஸுக்கு போயிடறாரு. இப்ப பசங்க அதை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. அதுங்க வந்து கரிய தான் சாப்பிடுமா, அதுங்களுக்கு நிறைய நகை இருக்குமா, பல்லெல்லாம் பெருசு பெருசா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம டீச்சர் என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க கண்ணுங்களா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம பல வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுங்க எப்பவுமே வந்து நம்மளுடைய எல்லைக்குள்ள வந்தது இல்ல, அதே மாதிரி நம்ம அதுங்களோட எல்லைக்கு போக கூடாது, நம்ம அங்க போகாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் அதுங்க பண்ண ஒரு விஷயம் கிடையாது, சரியா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, அந்த பக்கமே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரீச்சரை பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு கிளப் மாதிரி காட்டுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தோட எல்டர்ஸ், பெரியவங்க, இந்த இருக்கிறதுலே வயசானவங்க இருக்காங்க தெரியுமா, சோ அந்த மாதிரி இவங்க ஒரு 10 பேர் கொண்ட கும்பல். இவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துடைய வளர்ச்சி, என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாருன்னு பார்த்தா இந்த படத்துடைய ஹீரோ லூசியஸ். இவர் யாருன்னு தெரிந்தா நம்ம ஜோக்கர் படத்துல நினைச்ச ஜோக்கின் ஃபினிக்ஸ். இவர் தன்னுடைய கையில ஒரு லெட்டரை வச்சுக்கிட்டு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வந்து இந்த பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராமத்துல நிறைய மக்கள் வந்து சரியான ப்ராப்பரான மெடிசன்ஸ் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய நோய்கள் வந்துட்டு இருக்கு, என்ன நீங்க அலோ பண்ணீங்கன்னா நம்ம கிராமத்தை சுத்தி இருக்க அந்த மர்மமான தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள நான் போயிட்டு பக்கத்துல இருக்க சிட்டிக்கு போயிட்டு நான் மெடிசன் கொண்டு வருவேன், நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிரீச்சர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட பயத்தை தான் சென்ஸ் பண்ணுது, எனக்கு பயம் கிடையாது, அதனால நான் ஈஸியா போயிட்டு வந்துருவேன் நினைக்கிறேன், இப்படியே எத்தனை காலத்துக்கு நம்மளால இருக்க முடியும், அதனால உங்களுடைய
அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்பீச்சை முடிக்கிறாரு. ஆனா அவருக்கு அப்ரூவல் கிடைக்கல. சோ இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கள சுத்தி இருக்கிற ஒரு மர்மமான காட்டுக்கு நடுவில் தான் இருக்காங்க. அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கிரீச்சர்ஸ்ங்க சுத்திட்டு இருக்குங்க. அதுங்க கிட்ட இருந்து சர்வைவ் ஆகி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்களா இந்த 50 பேர் மட்டும் இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. அதுக்கு ரீசன் வந்து இவங்க வச்சிருக்க ரூல்ஸ் தான். அந்த காட்டுக்குள்ள போனா கண்டிப்பா அந்த கிரீச்சர்ஸ்ங்க வந்து இவங்களை போட்டு தள்ளிடும். இவங்க இங்க இருக்கிற வரைக்கும் தான் சேஃப்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பல ப்ராப்ளங்கள் வருது, பல தேவைகள் இருக்கு. இருந்தாலும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளேயே இருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா என்னால முடியும், வெளியில போயிட்டு ஹெல்ப் கேட்டு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா விட மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோடைய வீட்டுல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்டர்ஸ் இருந்தாங்களா 10 பேர். அதுல ஒருத்தங்க, தம்பி உன்னோட ஆர்வம் என்னன்றது புரியுது, இந்த கிராமத்து மக்களுக்கு ஏதாவது நீ பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா உனக்கு வெளியில இருக்க ஆபத்தை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒரு பெருசா எதுவும் கண்டுக்கல. இல்ல என் ஃப்ரெண்டு வந்து அங்க பெல் டவர்ல இருக்கான், அவங்க கூட நான் உட்காரன்னு சொல்லியிருக்கேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அங்க போயிடறாரு. லூசியஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உருப்படியா பண்ணணும், இந்த கிராமத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்றதான் மைண்ட்ஃபுல்லா இருக்கும். சோ அங்கேயும் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கத்தான் அடுத்த நாள் காலையில கிராமத்துக்குள்ள மறுபடியும் ஒரு விலங்கு, இது வந்து ஆட்டுக்குட்டியில ஏதோ ஒரு நரிக்குட்டி மாதிரி இருக்கு, இதுவும் செத்து போய் தோலெல்லாம் உரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. அதனால நம்ம லூசியஸோட அம்மா ஒரு மீட்டிங்ல கிராம மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த வேலையை அந்த கிரீச்சருங்க பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல, ஏன்னா வந்து இந்த காடுன்னு வந்துட்டாலே நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு, ஆனா எந்த மிருகம் வந்து சாகடிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு போகும், இது வரைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அந்த கிரீச்சர்ஸ்ங்க இதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்துக்குள்ள வந்தது இல்ல, அப்படி ஏதாவது வர மாதிரி இருந்ததுனாலும் நமக்கு தெரிய வந்துடும், ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதனால எல்லாரும் உஷாரா இருக்கணும், இனிமே யாரும் தனியா வெளியில எல்லாம் போக கூடாது அப்படின்ற ஒரு ரூல போடுறாங்க. இந்த மாதிரி இந்த மீட்டிங் முடியுதா, இந்த மீட்டிங் முடிஞ்சோட எல்லாரும் வெளியில வராங்க, ரொம்ப ஒரு ஹாப்பியான டே மாதிரி தான் தெரியுது. அப்போ ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட, அப்பா இந்த கிராமத்துல எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவரை வந்து நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து பெர்மிஷன் கேட்கணும்னு வந்திருக்கேன் போது என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா அம்மா டக்குன்னு ஓகே சொல்லுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யார சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லூசியஸ் தான் சொல்றாங்க. அவரும் வந்து சரி சரி போ கேட்டுன்னு வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போய் உப்பு இருக்கா கேட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு ஓடி வரா குடுகுடுன்னு வந்து குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமான காதல் வசனங்கள்லாம் பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்படியே நின்னு பாத்துட்டே இருக்காரு. இந்த அம்மாவும் பல மணி நேரமா பல வசனங்கள் பேசிட்டு அப்படியே அமைதியா மூஞ்ச பாக்குறாங்க. கட் பண்ண ஒவ்வொன்னு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வேணான்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க அக்கா சமாதானப்படுத்தி இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ஐவி வாக்கர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாது, ஆனா இந்த கிராமம் ஒரு சின்ன கிராமம் தானே, அதனால பழகி பழகி இவங்களால ஈஸியா நடக்க முடியும், ஒவ்வொரு பீப்புளையும் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். அந்த மாதிரி தங்கச்சிக்கு வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அவங்க கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே சமாதானப்படுத்தி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்படியே ராத்திரி ஆகுதுரா, அன்னைக்கு ராத்திரி வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த ஊர்ல ஒரு எல்டருக்கு வந்து அவர் ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த எல்டர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ ரொம்பவும் வந்து சூப்பர்ப்பா, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், எல்லாமே ஓகே தான், ஆனா ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இருக்க பிரச்சனை கவலைகள் இதுல இருந்து நீ வெளியில வரணும்னு நினைக்கிற உன்னை ஏமாத்திக்கிட்டு, நீ எவ்வளவுதான் உன்னெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு உன்னையே ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் சில கஷ்டங்களும் உண்மைகளும் உன்னை தொடர்ந்து துரத்திட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, ஒரு பிளாக் கலர் பாக்ஸை பார்த்து பேசுறாரு. நம்ம ஹீரோ என்னத்தை ஒரு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. அங்க அப்படியே கட் பண்ண அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல சின்ன எலசுகள்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. யூஸ்வலாவே அந்த கிராமத்துல விளையாடுற ஒரு கேம் தான் அது. என்னன்னா இந்த கிராமத்துக்கும் அந்த காட்டுக்கும் நடுவில் ஒரு பார்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி போனா காடு. ஸோ அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். ஸோ அங்க வந்து தைரியத்தை காட்டுற கேம். ஒரு மரம் வெட்டப்பட்ட மரம் இருக்கும், அது மேல நின்னுக்கிட்டு யார் அதிக நேரம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒழிஞ்சுக்கிட்டு அவனை வந்து ஏத்தி ஏத்தி விட்டு இருக்காங்க. நில்றா இன்னும் கொஞ்ச நேரம் நில்றா, அந்த பக்கம் ஒரு காலை வேடான்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று நடந்து வர மாதிரி ஒரு பயங்கரமான சலசலப்பு கேட்டோம். அவ்வளவுதான், தலை தெரிக்க பிச்சுன்னு கிராமத்துக்குள்ள இவங்க ஓடிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலைல தான் காட்டுறாங்க. நம்ம படத்துடைய ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கும்போது அங்க நிறைய பசங்க கும்பலா நின்று ஏதோ கத்திட்டு இருக்க மாதிரி கேக்குது. இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம நோவா தான் பைத்தியம் இல்லையா, சோ அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் விளையாடிட்டே இருக்கும் போது இவங்க போயிட்டு ஒரே ஒரு கதை தான் கத்துறாங்க, நோவா இங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்து நோவா வந்து ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. இப்ப நேரா கூட்டு போயிட்டு ஒரு ரூம் இருக்கு, ஒரு டார்க் ரூம் சொல்லிட்டு அந்த ரூமை ஓபன் பண்ணி காமிச்சு உனக்கு என்ன இந்த ரூம்ல இருக்கணுமா, உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ இன்னொரு தடவை இப்படி பண்ணினா இந்த ரூம்ல போட்டு அடைச்சிருவேன், என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் இதுக்கப்புறம் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நோவா குழந்தை மாதிரி சொல்றான். சரி ஓகே, சின்ன வயசுல விளையாடுவோமே அதே மாதிரி விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆ விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி விளையாடுவாங்க போல இருக்கு. ஸோ அந்த கேம் தான் விளையாடுறாங்க. இந்த சீனை பார்த்தா இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னே சொல்ல முடியாது, ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து இவங்க ஓடிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஓடி ஒரு கார்னருக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உட்காந்து ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிருங்க நம்ம ஹீரோயின் இது வந்து லூசியஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்க அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா ஒவ்வொரு ஹியூமனும் ஒரு ஒரு கலரில் எனக்கு தெரிவாங்க, லைட்டா டார்க்கா அவங்க கலர் என்னன்றது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்பவும் தெரியும் எனக்கு என்ற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த நோவா வந்து ஏதோ எடுக்கிறதுக்கு நடுவில் ஓடிடுறான். இப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா நீ எதுக்கு என் தங்கச்சியை ரிஜெக்ட் பண்ணன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம லூசியஸ்க்கு வந்து இந்த ஐவி வாக்கரை ரொம்ப பிடிச்சிருக்கும், ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல நம்ம லூசியஸ் வந்து இதெல்லாம்
இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பண்ணணும் இந்த கிராமத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தனிமையில இருந்துட்டு இருப்பாரு. இதை பத்தி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இந்த நோவா நடுவில் குறுக்க வரான். குறுக்க வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு தவக்கலை எடுத்து கையில கொடுக்குறான். சோ இதை அவங்க தொட்டு பார்த்துட்டு உடனே தூக்கி போட்டுறாங்க, என்னடா தந்திருக்கேன் என் கையிலன்னு சொல்லிட்டு. அப்போ பேக்கெட்ல இருந்து ரெட் கலர் பெரிய எடுத்து கையில கொடுக்குறான். அதை பார்த்த உடனே நம்ம லூசியஸ் கொஞ்சம் ஜெர்க்கா வராரு. அது மட்டும் இல்லாம இவங்க தொட்டு பார்த்துட்டு அது பெரியன் கண்டுபிடிச்சோன்னு அந்த கலரையே முடிக்கிறாங்க. இவங்க கான்செப்ட் படி என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ரொம்ப பிரைட்டான ரெட் கலர் இல்லையா, இது வந்து அந்த கிரீச்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணும். சோ அதனால இதை டக்குன்னு எங்கேயாவது போட்டு புதைக்கணுமே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் சீன்லயும் பாத்தீங்கன்னா அதான் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த கொடூரமான ஜந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரைட்டான ரெட் கலர் பிடிக்கும். இதை பார்த்தா நம்ம லூசியஸ் என்ன கேக்குறாருன்னா, நோவா கிட்ட இது எங்க தான் கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனும் கூட்டு போய் காட்டுறான். அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம எல்டர்ஸ் முன்னாடி நின்று பெர்மிஷனுக்காக தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த தடவை என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த நோவா வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு எல்லையோ மீறி போயிட்டு தான் அந்த பெரிசா பறிச்சுட்டு வந்திருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, அது என்னன்னா இந்த கிரீச்சர்ஸால ஒரு இன்னசென்ட்டா சென்ஸ் பண்ணவே முடியல. அவன் ஒரு இன்னசென்ட், அதனால தான் அவனால போயிட்டு வர முடிஞ்சது. என்னாலையும் போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்துல ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோவா அவனோட நிலைமை இருக்க இருக்க மோசம் ஆயிட்டே போகுது, அவனுக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்ரூவல் கேட்கிறாரு. இந்த தடவையும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதைதான் உட்காந்து ராத்திரி அவங்க அம்மா கிட்ட பேசி வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவும் சில விஷயங்கள் சொல்றாங்க. இங்க பாரு, உனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டது, உன்னோட ஆர்வம் எங்களுக்கு புரியுது, ஆனா வந்து வெளியில வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்படிதான் உங்க அப்பாவும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னால முடியும் நான் போய் வந்து ஃபுட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. நான் போன அவரை ரெண்டு நாளா காணோம். அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு விடிய காலையில இந்த அருவியில வந்து நியூடா இறந்த நிலைமையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்த மேட்டரை பத்தி சொல்லும் போது இவர் பயங்கரமா அழுறாரு. இந்த விஷயத்தை பத்தி ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு சொல்லும் போது, இங்க பாரு பல ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, என் பையனை நான் தான் பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லும் போது, ஆமாமா இந்த கிராமத்துல எல்லா மூலைகளிலும் பல ரகசியங்கள் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி அவங்க அம்மாக்கு ஒரு பிளாக் பெட்டி இருக்குது, அதை பாக்குறான். இந்த மாதிரி இந்த எல்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளாக் பெட்டி வச்சிருக்காங்க. சோ அதை தான் நமக்கு காட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இந்த கிராமத்துக்கும் அந்த காட்டுக்கும் நடுவில் ஒரு பார்டர் இருக்கும் தெரியுமா, அங்க வந்து சில கம்பங்கள் இருக்கும். அந்த கம்பங்கள்ல எல்லோ பெயிண்ட் அடிக்கிறது ஒரு வேலை, ஏன்னா அந்த கிரீச்சர்ஸ்களுக்கு வந்து இந்த எல்லோ பெயிண்ட் பார்த்தா கொஞ்சம் வராதுங்க அந்த மாதிரி. அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஹூடியை வந்து போட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்போ இவருக்கு திடீர்னு என்ன தோணுதுன்னு தெரியல, அப்படியே அந்த பார்டர்ல நின்று யோசிச்சிட்டே இருக்காரு. இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டே இருந்த வேலைக்காக நம்ம தான் ஏதாவது இறங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே அந்த பார்டரை கிராஸ் பண்ணி உள்ள போறாரு. அப்படியே பொறுமையா நடந்து அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருக்காரு. இது வரைக்குமே அவருக்கு எதுவுமே ஆகல. திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒன்னு ஓடுற மாதிரி ஒரு பாக்குறாரு. அதனால பயந்து போய் மறுபடியும் கிராமத்துக்குள்ளேயே வந்துடுறாரு. அப்படியே அன்னைக்கு ராத்திரி ஆகுது. இவர் இதே நினைச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க ஒரு ஓரமா நின்று ஏதோ ரசிச்சுட்டு இருக்கும் போது, ஏய் லூசியஸ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ அப்படியே லூசியஸ் கூட்டுன்னு வீட்டுக்கு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்கச்சிக்கு இன்னொரு லவர் கிடைச்சிட்டாங்க, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா, ஷி இஸ் வெரி லக்கி, சொல்ல போனா நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு லூசியஸ பாக்குறாங்க. இந்த மாதிரி இங்க ஒரு ரொமான்ஸ் ஓடிட்டே இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணி இந்த பெல்ட் டவர் இருக்கும்ல, அங்க தனியா ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். எப்பவுமே பாக்குது குளிர் தாங்க முடியாம உட்காந்துட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து ஏதோ ஒரு அதிர சவுண்ட் கேக்குது. இவன் அவனுடைய ஃப்ரெண்டு லூசியஸ் நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு லூசியஸ் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை ஓபன் பண்ணா சருக்குன்னு ஒரு உருவம் போகுது. என்னன்னு பார்த்தா அந்த கிரீச்சருங்க கிராமத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்துங்க. இதை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு பெல் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பெல் சவுண்ட் கேட்ட உடனே அந்த கிராமமே பதற ஆரம்பிக்குது, ஏன்னா எல்லாரும் போயிட்டு உடனே மறைஞ்சாகணும். ஒவ்வொரு வீட்டுக்கடையிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும், ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள அவங்க போய் ஆகணும். கிராமமே பாத்தீங்கன்னா பரபரப்பா இப்படி அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, ஆனா அவர் உள்ள போய் ஒளியில. அதுக்கு பதிலா இது எப்படி இருக்குன்னு இன்னைக்கு நம்ம பாத்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் இருக்காரு. இப்பதான் நமக்கே அந்த கிரீச்சரை காட்டுறாங்க. அது பாருங்களேன், கைகள்ல எவ்வளவு பெரிய வந்து விரல்கள் மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் முதுகெல்லாம் ஒரு மாதிரி ஒரு முட்கள் மாதிரி இருக்கு. அது அப்படியே பொறுமையா நடந்து ஒரு வீட்டுல போயிட்டு அந்த டோர் அப்படியே கீறிட்டு இருக்கு. இப்ப அந்த சீனை நம்ம காட்டி அப்படியே கட் பண்ணா இங்க வந்து நம்ம ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க தங்கச்சி குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் போயிட்டாங்க. ஆனா ஹீரோயினை கூப்பிடுறாங்க வான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின் வரவே மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னுமே வந்து லூசியஸ் வெளியில தான் இருக்கான், அவன் எனக்காக வருவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லூசியஸ் எல்லாம் வரமாட்டான், அவன் அவனை காப்பாத்திப்பான், தயவு செய்து நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வர மாதிரி இல்ல, கையை நீட்டிக்கிட்டு வெளியே லூசியஸ் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கொடூர ஜந்து வந்துருச்சு, நேரம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட தான் பொறுமையா நடந்து வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, நம்ம காலிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் லூசியஸ்க்காக அப்படி நின்னுட்டே இருக்கும் போது லாஸ்ட் மினிட்ல நம்ம லூசியஸ் வருவாரா, அப்படியே கையை பிடிச்சி உள்ள எடுத்து டோரை லாக் பண்ணிட்டு இவங்களை பேஸ்மெண்ட் கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் மேல வந்து அந்த கிரீச்சர் பயங்கரமா சவுண்ட் போட்டுட்டு இருக்கும், தரையெல்லாம் பிடிச்சி கீறிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இந்த எல்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. சோ மீட்டிங் வச்சு எப்படி இது நடக்குது, இது வரைக்கும் உள்ளவே வராத கிரீச்சர் எப்படி உள்ள வந்தது, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கும்பலுக்கு நடுவில் ஒருத்தர் ஒரு லெட்டர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. யாருப்பா அந்த லெட்டர் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இந்த கிராம மக்களுக்காகவும் இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்காகவும் ஏதாவது நான் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக உங்ககிட்ட அப்ரூவல் கேட்டேன், ஆனா நீங்க தரல, சோ அதனால நேத்து கொஞ்சம் உள்ள அந்த காட்டுக்குள்ள நடந்தேன், சோ அதனாலதான் அந்த கிரீச்சருங்க உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, எப்படி இருக்கு லூசியஸ் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்கு. அவ்வளவுதான், எல்லாரும் திரும்பி
முறைகிறாங்க. மால அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த எல்டர்கள்லாம் எல்டர் போலகுது ஒருத்தர் அவர் வர நேரம் வந்துட்டு அவன் ஷோல்டரை தட்டி, நீ ஒன்னும் அழணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா நீ வந்து நல்லதுக்காக தான் நீ பண்ணிருக்க, சோ கவலைப்படாத, உனக்கு எந்த தண்டனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு சந்தோஷமான நாள். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்காங்களா ஐவி, அவங்களுடைய தங்கச்சி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருல, அதனால அவங்க வேற ஒருத்தவங்க கூட செட் ஆயிட்டாங்க போல இருக்கு. சோ கல்யாணம், சோ அந்த இடமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நம்ம ஐவி யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, அதுல ஹெட் இருப்பாரு, அவருடைய பொண்ணு தான். சோ அவர் தான் வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட் கொடுக்குறாரு. கல்யாணம், கூத்து, கும்மாளம்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா இருக்காங்க. இந்த டைட்டானிக் படத்துல ஒரு சாங் வரும் தெரியுமா, நம்ம ரோஸும் ஜாக்கும் ஆடுவாங்களே அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடிட்டே இருக்கும் போது, இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐவியை தான் காட்டுறாங்க. அவங்க நிறைய விஷயங்களை ஈஸியா சென்ஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க திடீர்னு இவங்க மூஞ்சி மாறுது. ஏன்னா இந்த காட்டு பகுதிக்குள்ள ஏதோ ரெண்டு பசங்க கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. முதல்ல இவங்க சென்ஸ் பண்ணி முதல்ல அதை நிறுத்துறாங்க அந்த டான்ஸ். கூடவே இப்ப எல்டர்ஸ்க்கு எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது, யாரோ ரெண்டு பசங்க கத்துற மாதிரி. இப்ப நான் அந்த இடமே அப்படி ஸ்தம்பிச்சு போயிட்டு அந்த இடத்துல அந்த ரெண்டு பசங்களை கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க, எதுகடா கத்துனீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுங்க மறுபடியும் உள்ள வந்துருச்சுங்க, இன்னும் நிறைய சயின்ஸுங்களை விட்டுட்டு போயிருக்குங்க, நம்மள வார்ன் பண்ணிருக்கீங்க அப்படி இப்படின்னு இந்த ரெண்டு பசங்க சொல்லும் போது டக்குன்னு அந்த எல்டர் என்ன சொல்றாருன்னா, பசங்களா நீங்க வந்து ஐவியாக்கா கூட இருங்க, அவங்க நல்ல கதை எல்லாம் சொல்லுவாங்க, சோ சிரிச்சுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு காட்டுறாரு. உடனே இப்ப எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு எஸ்கேப் ஆகணும், பரபரப்பா அந்த இடத்த விட்டு போறாங்க. சோ எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய் பதுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த ஊரோட எல்டர் இருக்கார்ல பெரிய ஹெட், அதாவது நம்ம ஐவியோட அப்பா, அவங்களும் நம்ம ஹீரோடைய அம்மாவும் நின்று ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கா அந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கட்டும், ஒரு அந்த இடத்த பாத்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப நான் அந்த பரபரப்பு நின்றுச்சு, அந்த கிரீச்சருங்க வெளியில போயிடுச்சுங்களா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஐவி வராங்க, வந்து ரெண்டு பேரும் மனசார பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்றாரு. அவருக்கு வந்து என்னன்னா எல்டருங்க இருக்காங்க எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த கிராமத்தை அடுத்த தலைமுறையை நம்ம தான் கொண்டு போய் ஆகணும், சோ நம்ம ஏதாவது ட்ரை பண்ணாதானே உண்டு, இத்தனை வருஷமா இப்படி இருக்காங்களே அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ எல்லாம் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, சரி ஓகே நம்ம கல்யாணத்துல நீ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ அப்படியே பாக்குறாரு. அதாவது இன்டெரக்டா கேக்குறாங்க நம்ம ஹீரோ கிட்ட, ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, நான் உன்னை விட்டு போனதுக்கு ரீசனே அதுதான், எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கும், ஆனா நான் இந்த கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், கஷ்டங்களை மாத்தணும்னு நினைச்சேன், அந்த காட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, இப்ப பாரு அன்னைக்கு நான் காட்டுக்குள்ள போனதுனால தான் அந்த கிரீச்சர்ஸ்ங்க உள்ள வர ஆரம்பிச்சதுங்க, ரொம்ப மோசமான நிலைமையில நான் என் கிராமத்தை கொண்டு வந்து விட்டுட்டேன், நாளைக்கு கண்டிப்பா எனக்கு வந்து அந்த எல்டர்ஸ்ங்க முன்னாடி நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்ப கூட ஒரு விஷயத்த சொல்றாங்க, அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும், நான் கேட்டது என்ன, என் கூட ஆடுவியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துல நான் அவங்க கூட டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி மியூசிக் எல்லாம் ரைஸ் அப் ஆகுது. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு, சோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. சோ அடுத்த நாள் அந்த எல்டர் மீட்ல வந்து நிறைய பேர் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது நேத்து நைட்டு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய ஒப்பீனியனும் கேட்டுட்டே இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து சரி எல்லா ஒப்பீனியனும் இருக்கட்டும், இங்க ஐவியும் லூசியஸும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களாமே, அது உண்மையா, ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஐவியுடைய அப்பாவும் சொல்றாங்க, நம்ம லூசியஸோட அம்மாவும் சொல்றாங்க, ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். இப்பதான் ஒரு கல்யாணம் முடிஞ்சது, இன்னொரு கல்யாணம் வரப்போதுன்னு வந்து என்னாச்சு, ஒரே ஜோஷ் ஆயிடுது, எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. கிராமம் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் சந்தோஷமா வந்து அடுத்து நம்ம ஐவிக்கும் லூசியஸும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம லூசியஸை காட்டுறாங்க. அவர் பாட்டின ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஓபன் பண்ணா நம்ம நோவா அந்த பைத்தியக்காரன் அழுத்துக்கிட்டே நிக்கிறான். லூசியஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு, அது என்னன்னா நோவா வந்து ரொம்ப கனெக்டா இருக்கிறது ஐவி கூட மட்டும்தான், ஐவி அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், இப்ப இந்த மேரேஜ்ன்ற விஷயம் அவனுக்கு கொஞ்சம் வழியை தான் கொடுக்கும் சொல்லிட்டு அப்படியே உள்ள போயிட்டே பேசுறீங்க. பாரா நோவா, எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் நீ அவ கூட இருந்த, பட் உங்க ரிலேஷன்ஷிப் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அவன் வந்து ஒரு ஒரு பையன் மாதிரி தாண்டா உன்னை பாக்குறான், ஆனா எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசிட்டே திரும்புறாரு. சதகனு கத்தியத்து வயிற்றுல சொருவிடுறான், அப்படி இவர் ஒண்ணுமே கத்த கூட முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. போனவன் மறுபடியும் நெஞ்சில கத்திய சொருவி குத்தி விளையாடிட்டு இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருக்குமே தெரியாது, இவரு இங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு, வெளியில வந்து எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம ஐவி வந்து ரொம்ப சந்தோஷமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நோவாவுடைய அம்மா அப்பா அப்படியே வீட்டை விட்டு வெளியில வராங்க. பார்த்தா நோவா உட்காந்துட்டு இருக்கான், கையெல்லாம் ரத்தமா இருக்கு, இவ்வளவுதான் கட் பண்ணா ஊரே கதறுது, எல்லாரும் இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மேட்டர் வந்து ஐவிக்கு தெரிய வந்தோனும் சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும், அவங்க தான் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணுவாங்களே, கையில அந்த கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே போறாங்க, கரெக்டா யாரு லூசியஸ் வீட்டுக்கு தான் போறாங்க, அப்படியே அழுதுகிட்டே போறாங்க, எண்ணிக்கிட்டே போய் கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுகுறாங்க. இவனா என்னால இவனை பார்க்கவே முடியல, இவனை சென்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுவும் போது எல்டர்ஸ்லாம் முதல்ல இந்த பொண்ணை கூட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூசியஸை தனியாக கூட்டு போயிட்டு ட்ரீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஊரே நின்று வெளியில வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கா, அவனுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ரத்த கிளறையா நின்றுட்டு இருக்காங்க, உதறிட்டு நான் நோவாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனை அந்த இருட்டறையில தான் அடைச்சி வச்சிருக்காங்க. நேராக உள்ள போனோம் அவன் ஐவி ஐவின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான் பாருங்க, போய் பலார் பலார்னு சம்மடி அடிச்சிருக்காங்க, இவங்க கோவத்தெல்லாம் காட்டிடுறாங்க. உடனே நம்ம ஐவி அழுத்துட்டு வந்து வெளியில விட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஐவி வந்து கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு ரொம்பவும் ஒரு மாதிரி ஸ்டபனா நின்றுட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. எந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எல்டர்ஸ்ங்க கூட்டத்துக்கு நடுவில் தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்னுடைய காதலன், இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் சாதாரணமா உயிருக்கு போராடிட்டு இல்ல, என் மேல இருக்க லவ் அவனுக்குள்ள இருக்கு, இதை காட்ட முடியலன்னு போராடி
போராடிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு இருக்கான். என்னால இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு சிட்டிக்கு போயிட்டு மருந்து எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன், அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோவே ரெண்டு தடவை கேட்டிருக்காரு இவங்க பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ இவங்க கேட்கற சிச்சுவேஷன் வந்து வேற, எல்லாரும் மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலி உடனே முடிவு சொல்ல அதுக்கு பதிலா வந்து போயிட்டு நம்ம ஹீரோவை செக் பண்றாங்க. அவருக்கு பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள்ல அவர் இறந்துருவாரு, ப்ராப்பரான மெடிசன் கிடைச்சதுன்னா அவர் உயிர் பழச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும்போது ஒரு எல்டர் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம ஐவியோட அப்பாவை தனியா கூப்பிட்டு போயிட்டு உங்க மைண்ட்ல என்ன ஓடுது அப்படின்றது எனக்கு தெரியும், ஆனா நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, நம்மளாம் வந்து உறுதிமொழி எடுத்திருக்கோம், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாமே யோசிச்சு பண்றது எல்லாமே இந்த கிராமத்தோட நலனுக்கு தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஐவியோட அப்பா வந்து கேட்கற மாதிரி இல்ல போல இருக்கு. அவர் என்ன பண்றாரா, நேரம் ஐவியை பாக்குறாரு, என் கூட கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கூட்டு போறாரு. உங்க கிராண்ட் ஃபாதர் பத்தி உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை பத்தின கதைகள்லாம் சொல்றாரு. நாங்களாம் இங்க என்னத்துக்கு இருக்கிறோம், இந்த மக்களை வந்து காப்பாத்துறதுக்கு தாமா, எங்களுக்குள்ள பல முடிவுகள் நாங்க எடுத்து இது வரைக்குமே வந்து இவங்களை காப்பாத்தி நாங்க வச்சிருக்கோம், ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியான ஒரு விஷயம், எப்படியோ ஒரு நாள் இந்த கிராமத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வந்து எங்க கிட்ட இருந்து உங்ககிட்ட தான் வரப்போகுது, அதனாலதான் நான் இந்த முடிவு எடுக்கிறேன், இந்த காட்டை விட்டு வெளியில போறதுக்கு வழி இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா, யூஸ் பண்ணக்கூடாத ஒரு ஸ்டோரேஜ் இருக்குமே அந்த இடத்துல தானே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் கதவு திறந்து உள்ள போறேன், தயவு செஞ்சு நீ உள்ள எதை பார்த்தாலும் கொஞ்சம் பயந்து கத்த மட்டும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சே மாறுது. இப்ப அப்படியே கட் பண்ணா அவங்க ஏதோ பாத்துருக்காங்க, வந்து வேக வேகமா பொட்டி படைக்கெல்லாம் கட்டிக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு. இப்படி இந்த தலைவர் வெளியில வராரு, மத்த தலைவர்கள் கிட்ட சொல்றாரு, என் பொண்ணு போக தான் போறா, அவளுக்கு நான் வந்து வழியை காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அப்படியே மூஞ்ச சொல்லிக்கிறாங்க. இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, அவளுக்கு தெரியறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா அடுத்து அவன் நல்லாவே பாத்துப்பா இந்த கிராமத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஐவியை தான் காட்டுறாங்க. நேரம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து தான் பேசுறாங்க, நான் உனக்காக தான் போறேன், நான் உனக்காக போய் மெடிசன் கொண்டு வருவேன், என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. ஹீரோயின் போகும்போதே அந்த எல்லோ கலர் ஜாக்கெட் தான் போட்டிருக்காங்க, கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பை மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப கூடவே ரெண்டு பசங்க இந்த கிராமத்துல இருந்து ரெண்டு பேர், அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கானுங்க, ஆனா நம்ம ஐவி கூட போறதுக்கு ரெடியா இருக்கானுங்க அவனுங்க. இப்ப இவங்க மூணு பேரும் நம்ம ஹீரோக்கு மருந்து கொண்டு வரதுக்காக அவங்க பயணத்தை தொடர்றாங்க. அந்த காட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல் வந்து அந்த காட்டுக்கு வெளியிலேயே வர போறவங்க. சோ அந்த மாதிரி அந்த காட்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும்போது அந்த ரெண்டு பேர் கூட வந்துட்டே இருந்தாங்க தெரியுமா, அதுல ஒருத்தன் திடீர் நின்றான், பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் திரும்பி வாடா பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்ல எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அந்த கையில வச்சிருந்த அந்த பைய காட்டுறாங்க. இதுல வந்து மந்திர கற்கள் இருக்குடா, இது மூலியமா அந்த பேய் நம்ம கிட்ட கூட வராதுரா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் இந்த மந்திரக்கல்லை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரிஞ்சதில்ல, ஏன் இதை யூஸ் பண்ணி யாரும் வெளியில போல அப்படின்னா இது ஒரு பொய் தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் ஒரு பொய் கிடையாது, இது உண்மைதான், நம்மள எதுவுமே பண்ணாது இந்த கல் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்தை சொல்லும் போது, சரி ஓகே அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மஞ்சள் கலர்ல இருக்க இந்த சூட்டை போட்டுருக்கோம், அதான் மந்திர கல் இருக்குல்ல நம்ம தப்பிச்சிருவோம் அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு இந்த மாதிரி இடக்க முடக்க கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காத, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், எந்த ஒரு பையும் நம்ம கிட்ட நெருங்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னால முடியாது எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடறான். அடப்பாவி அப்படின்ற மாதிரி ஆகுது. இப்ப ஹீரோயினா இன்னொருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க, அவங்க மட்டும் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. செம்ம மழை அடிக்குது நடுவுல, அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்கு அடியில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட இன்னொருத்தர் இருக்கான் தெரியுமா, இப்ப அவனுக்கும் பயம் வர ஆரம்பிக்குது, இது வரைக்கும் எதுவுமே ஆகல ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா உனக்கு கண்ணு தெரியாது, உன் மேல அவங்க பாவம் பார்ப்பாங்க, நான் உயிரோட விடுறது கூட சான்ஸ் இருக்கு, ஆனா எனக்கு அப்படி கிடையாதுல்ல அப்படின்னு போது, டேய் நம்ம கிட்ட மந்திர கல் இருக்குடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. மந்திர கல் எல்லாம் இருக்கட்டும், திடீர்னு அதுங்கெல்லாம் யாராச்சும் ஒருத்தரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன சாகடிச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து உன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்குது. இப்படி தனியா விட்டு போறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு, பயம் இருக்கு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஓகேடா நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க போன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தப்ப தப்ப தப்பான ஓடிடுறான். இப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா இருக்காங்க. அந்த பையன் போனதுக்கு அப்புறமா அந்த கையில மந்திர கல்னு சொன்னாங்க தெரியுமா, அதை அப்படியே கையில எடுத்து பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இது ஒரு வேஸ்ட் கல், இது மந்திர கல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளவு தூரம் சேஃபா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு இந்த மந்திர கல்லை தான் கொடுத்தாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அங்க கட் பண்ணி இந்த கேரேஜ்ல இப்ப என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. சரி உள்ள வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. பொறுமையா கூட்டு போகும்போது, நீ ஏதாவது சென்ஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல எனக்கு கொஞ்சம் வேடா தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்தது கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு தொட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பேயோட கைவிரல்கள் பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா புடிச்சுக்கிறாரு, கத்தாத கத்தாத ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. படத்துல பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, இவ்வளவு நேரமா படம் முழுக்க அந்த விசித்திர ஜந்து ஒண்ணு வந்துட்டு இருந்தது தெரியுமா, அது ஜந்துவும் கிடையாது எந்த ஒரு கிரீச்சரும் கிடையாது, இவங்க செட்டப் பண்ணி வச்ச செட்டப்புங்க. என்னப்பா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தும் போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுமா, நீ இன்னுமே கொஞ்சம் வந்து நீ டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ நினைக்கிற மாதிரியான வெளி உலகம் கிடையாது, போட்டி போரா
கிராமம்னு சொல்லிட்டு கொலை கொலைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் மாறி போயிடுச்சு. வெளியில இருக்கிறவங்க ஜாலியா வாழ்றதா நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க நிம்மதியாவே இல்ல. போட்டி பொறாம இந்த கெட்ட நோய்கள் கெட்ட விஷயங்கள்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை நாசமாயி போயிருக்கு. இங்க இருக்கிறவங்கள நான் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே இதுதான். இந்த பயத்தினாலதான் இவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியில போகாம இருக்காங்க, அதனாலதான் இவங்க நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உன்னுடைய காதலனுக்கு நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தான், இது ஆக்சிடென்ட் கிடையாது. அதனாலதான் நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ இதுக்கப்புறம் நீ தான் வந்து இந்த கிராமத்தையே நீ பாத்துக்க போற, நீ லூசியஸ் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ் தான் பாத்துக்க போறாங்க. ஸோ ஏதோ ஒரு கட்டத்துல இந்த உண்மை உங்களுக்கு தெரிய வரணும், அதனாலதான் இந்த உண்மையை நான் சொல்றேன். இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கிரீச்சர்ஸ் வெளியில இருக்கா என்னன்றது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ காட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் வருமே, அந்த மிருகங்கள்லாம் நடக்கிற மாதிரி கத்தல் சவுண்ட் எல்லாம் நீங்களாம் இருக்கும் போது தானே கேட்கணும் போது அதெல்லாம் நாங்க செட் பண்ணி வச்ச ட்ராப் தாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நல்லா தெரியுமாப்பா உங்களுக்கு அங்க வெளியில கிரீச்சர் இருக்கா இல்லையானும் போது அந்த காட்டுக்கு வெளியில என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுமா அப்படின்ற ஒரு விஷயத்த இவரு சொல்லியிருக்காரு. இதுதான் அங்க நடந்திருக்கு. ஸோ அந்த மந்திர கல் அதெல்லாம் சும்மா நம்ம ஹீரோயினுக்கு அங்க வெளியில ஏதோ இல்ல, நம்ம போய் மருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துணைக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ண அந்த எல்டர் தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப அவ வெளியில போயிருக்காள், அவளுக்கு உண்மைகள் தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா முழுசா தெரியாது, நான் அறகுறையாதான் உண்மைகள் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரு ஒரு குண்டை தூக்கி போறாரு. ஆனா அவ போயே ஆகணும், அவளுடைய காதலுக்காக அவ போறா, அவளை யாரால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. தன்னன் தனிமையில பாவம் கண்ணு தெரியாம கண்ணெல்லாம் கலங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள. ஆனா அவங்க காதலன் மேல இருக்க பாசம் வந்து பாத்தீங்கன்னா அவரை எங்கேயுமே நிறுத்தல, அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்காங்க. இப்போதான் கதையில ஒரு பயங்கரமான திருப்பம் ஏற்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய புதக்குழி மாதிரி இருக்கு, ஓப்பன் போனா ஒரு பள்ளம், அதுல போதாலும் விழுந்துறாங்க. பாவம் விழுந்துட்டு தொங்கிட்டு இருக்காங்க, அவங்களால முடியல. ஒரு வழியா அங்க இருந்து கிளைகள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு மேல வராங்க, மேல வந்து பயத்துல அழுகுறாங்க, தன்னால முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்ப அந்த இடத்துல ஒரு மரக்கிளை இருக்கு, அதான் வந்து அடையாளமா வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதா இருக்கும், இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி நம்ம ஃபர்தரா நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவு தடங்கல்கள் வேணாலும் வரட்டும், நம்ம எங்கேயும் நின்ற கூடாது, என்னுடைய காதலன் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து அப்படியே கையை தேடிக்கிட்டே வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சவுண்டு, பக்கத்துல சருகுகள் எல்லாம் கால் வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்டு, கிளைகள் எல்லாம் உடையிற மாதிரியான ஒரு சவுண்ட். அவ்வளவுதான், நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துடுது, ஏதோ ஒன்னு இருக்குன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஓரமா போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியே பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கதான் படத்திலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தாங்களே ஒரு கிரீச்சர், அது உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ள இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறத நமக்கு காட்டுறாங்க, நம்ம கல்லு விட்டுறோம். இதை சென்ஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க தப்பிச்சு ஒண்ணு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப துரத்திட்டு வர ஆரம்பிக்குது பாருங்க, அது இவங்க பாட்டு ஓடிட்டே இருக்காங்க. என்னதான் கண்ணு தெரியலனாலும் பயங்கரமான சென்ஸ் இருக்கும். சோ அதனால அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எஸ்கேப் ஆகி நேரம் ஓடி வந்துட்டே இருக்காங்க. அப்ப கடைசியா எந்த இடத்துக்கு ஓடி வந்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மரக்கிளை தொட்டு பார்த்திருப்பாங்களா, அது பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளை கிட்ட தான் வராங்க. தொட்டு பாக்குறாங்க, ஆஹா இங்க ஒரு பள்ளம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பயங்கரமான ஒரு பிளான ஒண்ணு போடுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் டிரெஸ் எடுத்து நல்லாவே போட்டுக்கிட்டு அந்த பள்ளத்துக்கிட்ட கைகளை நீட்டிட்டு நிக்கிறாங்க. பின்னாடி அந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. என்னடா பண்ண போறாங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு பாக்கும்போது கரெக்டா கிட்ட வரும்போது கச்சக்குன்னு விலகிடுறாங்க. அந்த மிருகம் போதாலும் அந்த குடியில போய் போத்துன்னு கீழே விழுந்துருது. இங்க கட் பண்ணி மறுபடியும் அந்த கிராமத்துக்குள்ள காட்டுறாங்க. இந்த கிராமத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நோவாவுடைய அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நோவா பாக்கலாம்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணா இந்த நோவா அந்த இடத்த விட்டு அந்த ரூமை உடச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா தப்பிச்சிருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க, அந்த பேய சாகடிச்சிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால எதுவுமே சென்ஸ் பண்ண முடியல. அவங்க கையில அந்த குச்சி வச்சு நிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த காட்டுக்குள்ள உண்மையிலேயே ஒரு கிரீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப அப்படியே பாத்துட்டு இதுக்கப்புறம் இது வெயிட் பண்ணக்கூடாது, இங்க இருந்து கிளம்பினு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கேமராவை அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ள காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ட்ரெஸ் போட்டு வந்து பயமுத்துது இந்த நோவா. அங்க கிடைக்காதவ யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டுலான்னு பாத்துருக்கா. ஆனா ஹீரோயினை ட்ரிக்கா தள்ளி உன பள்ளத்துல தள்ளிட்டாங்க, அவ்வளவுதான் சம்மடி. அந்த இடத்துல அந்த ஸ்பாட்லயே அவன் இறந்து போறான். இப்ப உண்மையிலேயே பேயும் இல்லையா, என்னடா நீங்க அந்த ட்விஸ்ட கொடுத்து இந்த ட்விஸ்ட குடுக்குறீங்க, இங்க கொடுத்துட்டு வேற ஒரு ட்விஸ்ட குடுக்குறீங்கன்ற மாதிரிதான் இங்க இருக்கும். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாவம் கண்ணு தெரியாம அவங்க அவங்களோட பயணத்தை தொடர்றாங்க. எப்படியாவது போயிடும், இன்னும் எத்தனை பேய் வந்தாலும் நான் அடி பண்ணா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப அவங்க போயிட்டு இருக்காங்க. பாவம் நேரம் ஆகுறதுனால என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வெயிட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பெரிய கம்ப கையில எடுத்துக்கிட்டு அதை விசிறிக்குன்னு ஒரு பாதையில ஓடிட்டு இருக்காங்க. இது அவங்க அப்பா சொன்ன ஒரு பாதை தான், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாதை இருக்கும், அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த மாதிரி அப்டக்கல்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க அப்பா சொன்ன ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி இருக்கு, ஸோ அதை கிராஸ் பண்ணி இவங்க போயாகணும் அந்த சிட்டிக்கு. ஸோ அந்த இடத்த இவங்க நெருங்கும் போது அப்படியே கட் பண்ணி இங்க இந்த கிராமத்துல காட்டுறாங்க. இந்த எல்டர்ஸ் இருக்காங்களே எல்லாருக்கிட்டையும் ஒரு கருப்பு பெட்டி இருக்கு. எல்லாருக்கிட்டயும்னா இல்ல, ஒரே பெட்டி தான், அதை ஒரு ஒருத்தவங்க பாதுகாப்பாங்க. அந்த பெட்டியை இப்பதான் ஓபன் பண்றாரு இந்த எல்டர். அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஹிஸ்டரி மாதிரி இருக்கு. அது என்னன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இவங்க அந்த சிட்டிக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் இந்த எல்டர்ஸ் இருக்காங்களே ஒவ்வொரு பெரிய பெரிய பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இதுல ஒருத்தர் தன்னுடைய
மனைவி வந்து ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ணப்பட்டு சாகடிச்சிருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ராபரி பண்ணி சாகடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் ரொம்ப மோசமான சம்பவங்கள் நிறைஞ்சவங்க தான் இந்த எல்டர்ஸ். இந்த மாதிரியான மிக கொடூரமான நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஸோ அந்த ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டீலே இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு என்ன காரணம்ன்றது தெரியும், போட்டி பொறாமை பணம் சொத்துக்கள் இதுதான், இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அங்கே நம்ம சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான நிறைய விஷயங்கள் தான் அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே இருக்கும், அவங்களுடைய ரகசியங்கள். ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே வந்து யாருக்குமே தெரியாமல் இந்த மாதிரி காட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி க்ரீச்சர் இருக்குன்னு சொல்லி பயமுத்தியே வந்து இங்கே ஒரு நல்ல சமுதாயத்தை அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க. இதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கு தான் நமக்கு காட்டுறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அந்த பெரிய கூற வெளியில் எகிரி குதிக்கிறாங்க. முதல் தடவை அந்த காட்டை விட்டு வெளியில் வராங்க, சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே. ஸோ இப்படி வெளியில் வரும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வராரு, வந்து வண்டியை நிறுத்துறாரு. அந்த வண்டியை நிறுத்தும் போதே நம்ம ஹீரோயினுக்கு அந்த வண்டி சவுண்டே புதுசாக இருக்குது, என்ன சவுண்டு அது, எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ யாருமா முதல்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் காட்டுக்குள்ளேருந்து வந்திருக்கேன், அங்கே தான் நான் வசிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சீட்டுகள்லாம் எடுத்து காட்டுறாங்க. எனக்கு உடனே வேணும், ஒருத்தர் வந்து அடிபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, ஏம்மா நீ விளாட்ல என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர். இவர் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வயசு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்காரு. ஸோ அதனால வந்து இவர் பெருசாக கராராக எதுவும் நடந்துக்கல, பார்த்தாலே ஒரே பாவமாக இருக்கும். உண்மையை சொல்லுமா, நீ இந்த காட்டுக்குள்ளேயே வச்சிக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உங்கள் கையில் ஒரு வாட்ச் இருக்குது, இதை வந்து நீங்கள் பேமெண்ட்டாக வச்சுக்கிட்டு தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் கெவின்னு சொல்கிறாரு. உங்கள் பேரை கேட்கும்போதே உங்கள் குரலை கேட்கும்போதே தெரியுது நீங்கள் வந்து ரொம்பவும் கருணையானவர்னு, தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, தெரியுமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கு வராரு. இவர் வந்து உண்மையை சொல்லலை, இந்த மாதிரி காட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு பதிலாக அங்கே சில யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பணும் போது, பார்த்துப்பா வார்ன் பண்ணி அனுப்புறதோட விட்டுரு, அரசெல்லாம் பண்ணிடாத, ஏன்னா வந்து அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக அனுப்பி விட்டுரு அப்படின்ற மாதிரி இந்த ஹெட்டு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது இவங்க கிட்ட, அதை யாருக்குமே தெரியாமல் எடுக்கிறான். இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை, கண்ணாடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம், அந்த கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இவர் வேறு யாரும் கிடையாது, இந்த படத்துடைய டேரக்டரான் டேரக்டர் டச்சான். ஸோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த மருந்துங்கள்லாம் கொடுத்து ஒரு லேடரும் எடுத்துகிட்டு வந்து பாதுகாப்பாக மறுபடியும் காட்டுக்குள்ளே அனுப்புகிறான். இங்கே கட் பண்ணி கிராமத்துக்குள்ளே காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்டர்ஸும் நின்றுக்கிட்டு அவ்வளோதான் போல இருக்கு இவன் விதி அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது, வெளியில் கிராம மக்கள் எல்லாம் வந்து குதூகலமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில் நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கே பேய் இருக்கிறது உண்மை அப்படின்றையும் விஷயத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு நோவான்றது தெரியாமல் போயிருக்கும், அவன் பள்ளத்தில் விழுந்து கடந்ததுனால அது ஒரு பேய் தான், அதை சாகடிச்சு தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ இந்த எல்டர் சொல்கிறாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் பையன் வெளியில் போயிட்டு உண்மையிலே அந்த பேய் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இலூஷனை கிரியேட் பண்ணிட்டான். அவன் இறந்தது இறந்ததாகவே நமக்கு தெரியட்டும், ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னுமே அந்த பேய் இருக்கிறதாவே இருக்கட்டும், இவன் என் பொண்ணே இப்போ பேய் இருக்குன்னு சொல்கிறான்னா கண்டிப்பாக இவனும் நம்புவான், இதுக்கப்புறமாவும் இந்த ஜென்ரேஷன் வெளியில் அந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே நிம்மதியாக இருக்கட்டும், இதுக்கப்புறமாவும் நம்ம லட்சியம் வந்து கண்டினியூ தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த எல்டர்ஸ்லாம் அப்படியே சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினா வந்து நம்ம ஹீரோ மேலே விடுறாங்க, நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது இந்த கதை, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்ததா, நல்ல கதை தான் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாசகர் சேனல், நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.